ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெறும் 150 ரூபா முதலீட்டில் நம்மளால் ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே லாபம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான தொழில். அதே போல் இந்த தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் அப்படின்றது ஒன்றுமே தேவை கிடையாது. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ தொழில் தொடங்கினா வந்துட்டு அதுக்கு ஸ்கில் இருக்கணும்ப்பா, அது ரொம்ப நிறைய படிச்சிருக்கணும்ப்பா, நாலேஜ் எல்லாம் இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யூஸ்வலாக கணக்கு போட வருமா? நார்மலாக நம்ம 5 ரூபா ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 2 ரூபா செலவச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கணக்கு உங்களுக்கு ப்ராப்பராக போட தெரியுமா? அது போதும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. ஒரு பேசிக் ஸ்கில் அதுதான், என்கிட்ட இருக்கிற காசை நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதுலேருந்து ஒரு 3 ரூபா செலவு பண்ண, 2 ரூபா பேலன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இந்த கணக்கு தெரிஞ்சாலே பிஸ்னஸில் நீங்கள் தாராளம், உங்களை விட பெருசாக உங்களோட பிஸ்னஸ்க்கு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற தொழிலுமே அந்த மாதிரி தான், சின்ன முதலீடு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அது, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்ண மூடிட்டு யாருமே அதை பண்ண போகிறது கிடையாது, நீங்களும் உங்கள் சைட்லேருந்து யோசிப்பீங்க இல்லைங்களா? அப்படி யோசிச்சே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல் சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்ற பார்த்துலாம், நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரும்பை கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், இது ஃப்ரூட் புனட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்பரண்டான பாக்ஸை, இதை சேல்ஸ் பண்ணுறது 5 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கருத்தே போகாமல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி வாழைப்பூ சொல்லியிருப்பேன், அதே போல் வாழைத்தண்டு சொல்லியிருப்பேன், அது கருக்காமல் இருக்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அதில் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ், ஆனால் கண்டிப்பாக வர்த்தான பிஸ்னஸ்ங்க. இதில் என்ன லாபம் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சிடாதீங்க, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது தான் எல்லாருக்குமே கஷ்டம். நார்மலாக இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கான நைஃப் இருக்குது. ஸோ இது அவைலபிள்னா அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மெயினாக எஃப்எஸ்ஐ நமக்கு வேணும் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈஸியாக சரசரன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடும். இது வந்து இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது கரும்புக்காக என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்டான ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து, ஃப்ரூட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து இது ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பைனாப்பிளோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னாச்சி பழம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஃபிட் பண்ணி அதோட பல்பில் கொஞ்சம் கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அதை எடுக்கிறதுக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து நல்ல கரும்பை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணோன்னா அதை பேக் பண்ணும். இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கரும்பு 20 கரும்பு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கத்தி வச்சே பண்ணலாம். இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு மிஷின் மூலமாக நீங்கள் பண்ணோன்னா மிஷினுமே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு முழு முழு கரும்பு அப்படியே விட்டோன்னா ஸ்கின்னை மட்டுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கின்னு ரிமூவ் பண்ணுற இதை வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். சில பேர் கரும்பு ஜூஸ் இடத்துல ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு தான் சார் அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக, சக்கைகள் கம்மியாகவும் மிஷினோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய பல்காக டன் கணக்கில் பண்ணுறவங்க இந்த மாதிரி சுகர் கேன் பீலிங் மிஷினே அவைலபிள் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கத்தி வேணும்னா கத்தி யூஸ் பண்ணிக்கலாம், கத்தி ரொம்ப கம்மியான விலைங்க, ஒரு 500-600 கத்தி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை மாதிரியே பண்ணிக்கலாம். கரும்பு வந்து ஹோல்சேலாக டன் கணக்கில் லாட்டாக எடுக்கலாம். இப்போ நான் இங்கே நாட்டு சக்கரை நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை கரும்பு ஜூஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஜூஸ் எடுக்கிற கரும்பு அப்படின்றது தனியாக நமக்கு வந்து இருக்குங்க. ஸோ கரும்பை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக வந்து ஜூஸ் எடுக்கிற கரும்பு அப்படின்னா கட்டுகள் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டன் சுகர் கேன் அந்த கரும்பு கட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கிடைக்கும். சம்டைம்ஸ் இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், இது இவ்வளோ தான் இன்னைக்கு இருக்கிறது 10 வருஷத்தில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 500-1000 ரூபா கூடவும் இருக்கலாம், 500-1000 ரூபா குறையவும் இருக்கலாம். ஒரு டன் வந்து தோராயமாக நம்ம வந்து ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கிறோம். 5000 ரூபான்னு வைக்கிறோம் அப்படின்னா 200 கிராம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா மார்க்கெட்டில்ங்க. 1 கிலோ பீல்டு சுகர் கேன் நம்ம தோல் உரிச்சது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ப்ரைஸிங் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு 5, அதாவது வந்து 200 கிராம் இன்ட்டு 5 உங்களுக்கு 1 கிலோ வருதா, 30 ரூபான்னு ரேட் வைக்கிறீங்கன்னா 150 ரூபா. ஸோ ஒரு 5 ரூபீஸ் பர் கேஜி சுகர் கேன் அந்த மாதிரியான ஒரு ரேட். சிங்கிள் நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 270 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வந்து இடம் இருக்கும். இதில் லேபரு, மார்க்கெட்டிங், பேக்கிங் இதெல்லாம் வந்து ஒரு 5 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷாப்போட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுத்தா தான் நம்ம ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 ரூபா டோட்டலாக ஒரு 20 ரூபா. ஸோ 150 ரூபா எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 ரூபா உங்களுக்கு ஒரு கிலோக்கு இது எல்லாமே. ஸோ 130 ரூபா உங்களுக்கு இதுலேருந்து வருமானம்.
130 ரூபா ஒரு மணம் வரும்போது உங்களுக்கு பர் கேஜிக்கு ஒரு 10 பாக்ஸ் ஒரு 10 கடைகளில் நீங்கள் போடுறீங்க 2 கிலோ ஈச் பாக்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 20 கிலோ 130 ரூபா ஒரு கிலோனா 2500 ரூபா மந்த்லி 78 ரூபா. ஸோ இது ப்ராஃபிட் வந்து இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணலாம், இதுக்கு குறைவாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன் ஃப்ரூட் ஷாப்ஸு, இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ்கெட்ஸு, ஃப்ளிப்கார்ட்டு, பிபி டெய்லிஸ், எவ்வளவோ ஆன்லைன் ஷாப்ஸ் வந்துருச்சுங்க. இளநீரே நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, கடைகளில் வாங்கி கொடுக்குற இளநீரே வந்து அவங்க வெட்டி நம்ம ஜஸ்ட் வந்து கத்தியில் கொஞ்சம் வந்து அதை குத்தி எடுத்தாலே போதும், தண்ணி மட்டும் உள்ளே தெரியும். அந்த அளவுக்கு இளநீர் பேக் பண்ணி வந்துருச்சு, தேங்காய் பேக் பண்ணி வந்துருச்சு. ஸோ புளியம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் டேமரன், அது பேக் பண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம். நம்ம வாழைப்பூவெல்லாம் என்ன சொல்லுவோம், வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணால் கருத்து போயிடும் அந்த தண்டு வந்து. அதனால் அப்படியே கட் பண்ணும் போதே நம்ம மஞ்சப்பொடி போட்டு அப்படியே ஊற வச்சு தானே நம்ம வந்து சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பேக் பண்ணி வச்சே ஒரு வாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டைட் பாக்ஸில் அனுப்புகிறாங்க. ஸோ வேறு லெவலில் தான் பிஸ்னஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. நம்ம இந்த இருக்க சுச்சுவேஷனில் அவங்க கூடவே ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமான பிஸ்னஸை யோசிக்கணும். நிறைய இடத்துல வித்தியாசமான பிஸ்னஸை யோசிக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப அதிகம்ன்றதுனால நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம குறைஞ்ச முதலீடு வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான தொழில்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நஷ்டம் எதுவும் ஆக போகிறது கிடையாது. அதே போல் சீசன், இந்த சீசனில் தான் இது கிடைக்கும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. கரும்பு பொறுத்தளவுக்கு எல்லா சீசன்லேயுமே அவைலபிளாக இருக்குது, ஒரு ஊருங்களை பொறுத்த அளவுக்கு அது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்வீட் கரும்பே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரும்புகள் வந்து பல்காக எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணும். உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டில் எங்கே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி, இல்லை எனக்கு வந்து இவ்வளோ ஒரு டன்னெல்லாம் வாங்கி நான் செய்ய போகிறது கிடையாது, நான் செய்ய போகிறதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்னா கூட டன் கணக்கில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, டீலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பேசி வாங்கிக்கோங்க. அவங்க வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் வேணும், எனக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ வேணும்னா கூட நீங்கள் ஒரு 300 ரூபா 400 ரூபாக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணும். ரொம்ப சுத்தமாகவும் அப்படியே ரெடி டு ஈட்டாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா கரும்பை பொறுத்தளவுக்கு அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு புளியம்பழமோ, ஒரு கொய்யா பழமோ, இல்லை இந்த மாதிரி கரும்போ நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. காஸ்ட்லியஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்ஸ், 4 ஆப்பிள் 250 ரூபா 300 ரூபா ரேட்டுக்கு, அதை சாப்பிட்றத விட ஒரு கப்பு இதை நம்ம சாப்பிட்றோம்னா அந்த 30 ரூபாவில் நம்ம கிடைக்கும். அதே சொல்லுவாங்க, பாதாம் பிஸ்தா அப்படி சாப்பிட்றத விட நிலக்கடலை, அந்த நிலக்கடலை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும். 1000 ரூபா கொடுத்து அதை வாங்கணும் இல்லை, 100 ரூபா 120 ரூபா கொடுத்து ஒரு கிலோ நம்ம நிலக்கடலை வாங்கினாலே பாதாமை விட அதிகமான ஸ்ட்ரென்த் அதில் இருக்குது அப்படின்றதுக்காக. ஆனால் அதெல்லாம் யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கேள்விப்படுறதும் பாதாம் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது, மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், கண்ணு நல்லா தெரியும், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர 100 ரூபா கொடுத்து வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கறதில்ல. அதனால நம்ம அந்த விஷயங்கள்லாம் நிறைய மறந்து போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மறந்து போன ஒரு தொழில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு புதுமையை காட்டினீங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.